நாளிலும் குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆராதிக்க வந்தது ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வந்து நமக்கு எல்லா உலக மக்களுக்கே ஒரு ரட்சிப்பு உண்டான நாள். நம்ம உலக மக்களுக்காக பரலோகத்தின் தேவன் அவரே இறங்கி வந்து இந்த பாவிகளாகிய நம்மளுக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் வந்து இந்த உலகத்துக்கே ரட்சிப்பு தந்தது. அந்த நல்ல தேவனை நம்ம பாடி துணித்து ஆராதிப்போம். அந்த தருணம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காம இருக்குது. ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகராக இருக்காலும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும், நம்மளை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல கூடி வர செய்து அவரை ஆராதிக்க அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தும். அவர்கள் துதிகளை ஏறெடுப்போம். ஆமென் ராஜா. கண்களை மூடி அவர் பாதத்தை நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையின் காட்சியை நோக்கி பார்ப்போம். ஆமென் ராஜா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுமுட்டியாக வந்தவரே, ஆமென் ராஜா, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆமென் ராஜா, நீ சிலுவையின் சிந்தின ரத்தத்தை, ஆமென் ராஜா, எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக தகப்பனே நீ சிந்தினீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நம் மேல் வைத்த அன்பு ராஜா, எங்கள் மேல் வைத்த அன்பினால தகப்பனே, சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தந்தீரே, நமக்காக தந்தவரே, எத்தனை நல்ல கிருபை ராஜா, எத்தனை நல்ல அன்பு, எத்தனை கிருபை நம்மேல், ஆமேன் இரக்கம். ஆமேன் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஆமேன், ஆமேன் ராஜா, ஆமேன். அவர் ஏசப்ப அந்த உலகத்துல இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக வந்தாரு. அந்த சிலுவையில அவர் முடிந்தது என்று சொல்லும் போது அங்கதான் நமக்கு ஒரு தொடக்கம் ஏற்பட்டுச்சு. ஆமேன். அவர் சிலுவையில இந்த மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டாரு. மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு ஜீவனை தந்தாரு. அந்த நல்ல கர்த்தரை துதிப்போம், பாடி துதிப்போம். ஆமேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நமக்காக பரிகாரியாக ஆட்டுக்குட்டியாக வந்தாரு. ஆமேன் ராஜா, ஆமேன் ராஜா. ஆமேன். நம்மளுடைய பாவங்களுக்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் நின்னாரு. நம்மளுடைய பாவ காயங்களுக்கு நம்ம அடிக்கப்பட்டு அந்த இடத்துல நம்ம காயப்பட்டு விடக்கூடாதே என்பதற்காக நம்முடைய காயங்கள் எல்லாம் அவருடைய ஏற்றுக்கொண்டாரு. அவருடைய தழும்புகளால நாம சுகமாகிறோம். ஆமேன் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. இப்போது இந்த நல்ல தேவனை தகப்பனே, இந்த வாழ்க்கையை அவர் தந்தது, எத்தனையோ பேருக்கு கொடுக்க கிடைக்காத இந்த லைஃப், ஆமேன், இந்த இடத்துலயே குடும்பமாய், ஆமேன், பிள்ளைகளாய், ஆமேன் ராஜா, நல்ல வேலையை தந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறார், எத்தனை நல்ல கிருபை. அதே போல தகப்பனே, நமக்கு வர வேண்டிய தண்டனையில இருந்து அவரு நம்ம தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டு, அவரு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதுக்காக பாடு அனுபவித்தாரு. நமக்கு வர சாபத்துல இருந்து அந்த அவரை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய சாபத்தை எல்லாம் நம்ம மாற்றி அதை ஆசீர்வாதம் ஆக்கிட்டு வந்தாரு. நம்மளுடைய சரித்திரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. ஆமேன். அவர் நமக்கு நம்ம அந்த தண்டனை நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனையை அவர் ஏற்படுத்திக் கொண்டு அந்த தண்டனையிலிருந்து நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவனை, அந்த நல்ல தேவனை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ஒருவரும் சும்மா இருக்காதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போம். ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உளையான சேற்றிலும் தகப்பனை, ஆமேன் ராஜா, படுகுழியிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் பரிகாரியாக ஆனீரே தகப்பனே, அதற்காக உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆமேன் ராஜா, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தகப்பனே, அவர் தாமே தமது சரீரத்திலே தகப்பனே எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீங்க சிலுவையிலே தாமே நீங்க சுமந்து தீர்த்தீரே ராஜா. உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. உமக்கு நன்றிகளை கோடிகளை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே இந்த நல்ல தேவனை தகப்பனே எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை, பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை தாழ்த்தி
பேசிப்போம், எவ்வளோ பேருக்கு மேலே எரிச்சல் பட்டுப்போம், எவ்வளோ பேர் மேலே கோவம் பட்டுப்போம். இது நமக்கு வேறவங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தாலும் ஏசப்பாவுக்கு தெரியும், ஏசப்பா இது எல்லாமே பார்க்க முடியும். அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு ஃபோகிவ்னஸ் கேட்க பண்ணும், ஏசப்பா பிளட் வச்சு நம்மளை ஃபோகிவ் பண்ணணும், ஏசப்பா பிளட் வச்சு நம்மளை கவர் பண்ணணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம ப்ரே பண்ணலாம். ஏசப்பா நீங்கள் நம்ம கூட இருங்க, ஏசப்பா நம்ம ஹார்ட்டில் இருங்க, ஏசப்பா நீங்கள் சொல்லித்தாங்க, ஏசப்பா எது தப்பு எது கரெக்டு, ஏசப்பா நீங்கள் நம்ம கூட இருந்து நம்மளை ஃபோகி பண்ணுங்க, ஏசப்பா நம்ம பண்ண சின்ஸில் ஃபோகி பண்ணுங்க. இனி அந்த சின்ஸுக்கு திரும்ப போகாமல் இருக்கிறதுக்கு ஏசப்பா நீங்கள் நம்ம கூட இருங்க, ஏசப்பா நீங்கள் கிருப்பை பண்ணுங்க, ஏசப்பா நீங்கள் நம்ம கூட இருங்க, ஏசப்பா தேங்க்யூ, ஏசப்பா தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்பா. த நேம் ஆஃப் ஜீசஸ் வி ப்ரே, ஆமென். எல்லாரும் பாவிகள் தான், நம்மளுடைய பாவத்துக்காக அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக அடிக்கப்பட்டார். இந்த ரத்தம் நம்மளை இன்னும் இயேசுப்பா மன்னிச்சிருக்கிற போது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்தவான்களா நீதிமான்களா ஆகுதான். அதை உணர்ந்தவர்களாய் இந்த பாட்டை நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து இந்த பாட்டை பாடி அவரு ஆராதி. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, காயப்பட்டி முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி, நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி. உம் ரத்தத்தால் கழுவிவிடும், உம் ரத்தத்தால் கழுவி தகுதியே இல்லாதவங்க அமேன். ஆனாலும் தகப்பன் இவ்வளவு தூரமாய் நம்மளை அன்பை நம்மேல் அன்பு வைத்து இந்த இடத்துல இவ்வளவு நல்ல இந்த இடத்துல அவர் ஆராதிக்க இந்த நேரத்துல தந்திருக்கிற கிருபைக்காக முதல்ல அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். எத்தனையோ நன்மைகள், நம்ம உளையான சேற்றிலும் படு குழியிலும் இருந்த நம்மளை தூக்கி எடுத்தாரு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்மளை மீறுதல்கள் நிமித்த அவர்
நொறுக்கப்பட்டார், அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். யாருக்காக? பரிசுத்தமுள்ள அந்த ரத்தம் வந்து நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்துக்காக பறித்து பேசுகிற அந்த ரத்தம், நமக்கு ஜீவனை தந்த ரத்தம், ஆமென், நமக்கு ரட்சிப்பை தந்த ரத்தம், நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றின அந்த ரத்தம், அந்த ரத்தத்துக்காக நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை நன்றிகள் செலுத்தினாலும் பத்தாது, எத்தனை கோடி நன்றிகள் செலுத்தினாலும் பத்தாது. ஆமென். பரலோகத்தின் மேன்மையை விட்டு பூலோகத்துக்கு வந்தாரு. ஆமென். மனிதனாக, ஆமென், மனிதன் ஒருவராக வந்தாரு. ஆமென். மனுகுலத்தை மீட்க வந்தவர். ஆமென். அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்ப்போம். ஆமென். இந்த ஆராதனையின் போது தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கல்வாரி தியானத்தை, அம்மை கல்வாரி தியானத்தை நாங்கள் தியானிக்கும் போது தகப்பனே, அந்த அதை தியானிக்கும் போது நாங்கள் அதை பலப்படுறது தகப்பனே. ஆமேன். அந்த பாவத்துக்குள் நாங்கள் மீண்டும் விழாதபடிக்கு எங்களை தூக்கி நிறுத்துகிற நல்ல கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி என்று சொல்வோம். ஆமேன் ராஜா, ஆமேன் ராஜா. நம்மளுடைய ஆமேன் தகப்பனே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னிங்கப்பா, மன்னித்து தகப்பனே. ஆமேன். பாவத்துக்குள் மீண்டும் விழாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி ராஜா. ஆமேன். அதை உணர்ந்தவர்களாக எத்தனை நன்மை, நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில டிஃபரெண்டா இருக்கும். என் வாழ்க்கையில ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொருவர் வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில அவர் நடத்துதல் நமக்கு ஒரு அதிசயமான ஆச்சரியமான வழியா இருக்கும். வழி அழைத்து அழைக்கப்பட்ட இடத்துலயும் அவர் வழிகளை திறந்து தந்திருப்பாரு. நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்திருப்பாரு. போக்கிலும் வரத்திலும் அவர் கிருபை, அவருடைய கரம் நம்மளோடு இருந்திருக்கும். யாருக்கும் யாருமே உதவி செய்யாத நேரத்திலும் அவர் வந்து நமக்கு கரத்தை நீட்டி உதவி செஞ்சிருப்பார். அதை நினைத்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில அந்த நன்மைகளை நினைத்தவர்களாய், ஆமென், தன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று அந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கி, சாபங்கள் நீக்கி,
தகப்பனே ஆமேன். அவர் அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை காப்பவர் ஆமேன் ராஜா. நம்ம இந்த எவ்வளவோ கர்த்தரின் கிரியைகள் நாங்கள் அவர் நம்ம மேல அவருடைய கிருபைகள் இருக்குது. கிருபை பெரிய, நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது, கிருபை பெரியது ஆமே. உணர்ந்தவர்களாக அவரை பாடி ஆராதிப்போம் ஆமேன். Sisti, I call for my peace.
மேன்மையை விட்டு நமக்காக பூலோகத்துக்கு இறங்கி வந்த சொந்த குமார் என்று பாராமல் நம் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக தன் சொந்த குமாரனையே தந்தார். அவரை ஆராதிப்போம். உண்மை போற்றுகிறோம் தகப்பனே, அம்மே தகப்பனே, எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தீரே அப்பா, எங்களுக்கு ஜீவனை தந்தீரே ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, அந்த நல்ல கிருபைக்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் தகப்பனே, அம்மே தகப்பனே, நாங்கள் எப்படியோ இருந்தோம் ராஜா, இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அமேன் தகப்பனே, வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தீரே அப்பா எங்களுக்காக, அமேன் பாடல் நம்பிக்கும் போது பயமுறுத்தாமல் இருந்திருக்கிறே அப்பா எங்களுக்காக தகப்பனே. அமேன் தகப்பன், நீதியாய் நியாயம் செய்கிறவருக்கு தம்மை தாமே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. அமேன் தகப்பனே, உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா, எங்களுடைய பாவங்களை எல்லாம் தமது சரீரத்திலே அமே சிலுவையின் மேலே சுமந்தீரே அப்பா, அதற்காக உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா. அமேன் ராஜா, அற்பமாக எண்ணப்பட்டீரே எங்களுக்காக, நாங்கள் பாடன்பிற்கு இடத்துல நீர் நின்றீரே எங்களுக்காக, எங்களுக்கு ஜீவன் தந்தீரே அம்மே, உம்முடைய ஜீவனை கொடுத்து ராஜா, எங்களுடைய சாபத்தை எங்களுடைய பாவத்தை எங்களை அம்மின் ராஜா எல்லா எங்களுக்கு மேல் வைத்த அன்பினால் எல்லாவற்றையும் மாற்றி தந்தீரே எங்களுக்காக தகப்பனே. உடைய தழும்புகளால் சுகமாக இருந்த தகப்பனே, அமேன் வலுவாதபடிக்கு எங்களை காக்கிறவரே, அமேன் மாசற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக எங்களுக்காக அந்த குற்றமற்ற அந்த ரத்தத்தை சிந்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன் எங்க மேல் வைத்த அன்பு பெரியது ராஜா, எத்தனை பெரிய அன்பு ராஜா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ராஜா, ஏழு பொன் பொத்து குத்து விளக்குகளின் மத்தியில் உலாகுற எங்கள் தெய்வமே. ஆமேன், உம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா, எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. ஆமேன், நீர் ஒருவரே மாசற்றவர் அப்பா, குற்றமற்றவர் அப்பா. ஆமேன், உம்மை போற்றுகிறோம் அப்பா. ஆமேன் ராஜா, இன்னும் ஒரு விசை, ஆமேன் ஒரு விசை, எல்லாரும் சேர்ந்து ஆமேன் சொல்வாமா, என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ஜீவன் தந்தீரே என்று. ஆமேன், என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே ஆமேன் எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க ஆமேன் பிரித்தெடுத்தீர், பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட என்று அந்த ஒரு ஸ்டான்ஸ் மட்டும் பாடி ஆமேன் அவரை ஆராதிப்போம். ஆமேன், ஆமேன், பாவங்களுக்காக நீர் மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், ஆமென் பிரித்தெடுத்தீர், பிறகு முன்னே பாவத்தில் இருந்த என்ன பிரிச்சு எடுத்தீங்க அப்பா. ஆமென், தாயின் கர்ப்பத்தில் இருந்து பிறந்த முதல் பாவியாய் பிறந்த என்ன பிரித்து எடுத்தீராச்சா, என்னை தேடி வந்தீர் அப்பா, அந்த சொல்லி அந்த பாடலை பாடுவோம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்தே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர், குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர், பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர், பிறகு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே, அனுதினமும் பகுதியை நீர் ஆசீர்வைத்து தாருங்கப்பா. ஆமேன், அந்த சிலுவை தியானத்தை நாங்கள் தியானித்து தகப்பனே, அந்த ஆமேன் அது நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, நீர் வெளிப்படுங்கப்பா இந்த இடத்துல உலாகிறதுக்காக நன்றி ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, துதிகன மகிமையில உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.